எனது அன்பு நேயர்களே, வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு, அதாவது பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி இறைவதி நட்சத்திரத்திலே பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு, உங்களுடைய மனம் எப்போதும் வெள்ளை மனமாகவும் உள்ளம் ஒரு குழந்தை பிள்ளையை போன்றும் இருக்கும். அப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட உங்களுக்கு திடீரென்று வந்து போகக்கூடிய அந்த ஒரு குணம், ஏதாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம், இல்லை என்றால் நாம் ஏன் இந்த நிலையிலே இருக்கிறோம் என்ற அந்த எண்ணத்தின் காரணமாக முன்கோபம் சில சமயத்திலே வரும். அந்த கோபங்களை எல்லாம் இப்போது குறைத்து கொள்ள வேண்டும். ஆடி மாதம் அற்புதமான மாதம். இறைவன் வழியிலே ஆடி மாதம் என்றாலே என்ன? தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் துவக்கம். ஆடி ஒன்றாம் நாள் என்று ஈசன், முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஈசன், சிவனினுடைய கட்டுப்பாட்டிலே இந்த பிரபஞ்சம் ஒப்படைக்கப்படுகிறது முழுமையாக. ஆகையினால்தான் எல்லா பெருமாள் கோயில்களிலும் தட்சிணாயன உத்தராயண என்று இரண்டு வாசல்கள் இருக்கும். அதில் இந்த ஆடி ஒன்றாம் நாள் துவங்கும் அந்த நாள் முதல் தட்சிண அயன வாசல், அதன் மூலமாகத்தான் சென்று நீங்கள் பெருமாளை சந்திக்க முடியும், அதாவது இறைவனுடைய அருளை பெற முடியும் என்று சொன்னேன். இதுவரை உங்கள் ராசிக்கு லாபமாக தந்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போது லாபச்சனியாக இருந்தவர். எப்போது வரை என்றால் 17/1/2023 வரை. அதன் பின்பு மாறி உங்களுக்கு விரயச்சனியாக ஏழரைச்சனியின் துவக்கத்தில் இருந்தார். இப்போது அதை லீவு விட்டு விட்டார் என்றே சொல்லலாம். வக்ர கதிக்கு சென்றிருக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் வரை அந்த நிலையில் இருப்பார். இப்போது உங்களுக்கு விரயச்சனியின் காலம் சற்று குறைந்து காணப்படும். அதோடு கூட இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பூஜைகளின் மூலமாக, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு இவற்றின் மூலமாக மிகப்பெரிய அருளையும் ஏற்றத்தையும் நீங்கள் பெறலாம். ஏனென்றால் ஏழரை சனி தொடங்கிவிட்டதே என்று பதற்றத்தில் இருந்த உங்களுக்கு இப்போது பதற்றம் குறைந்து சனி பகவானுடைய வக்கர நிலையானது ஓரளவிற்கு இப்போது உங்களுக்கு மீண்டும் ஒரு திடீர் ஜாக்பாட், திடீர் பணக்குவியல் என்பது சனி பகவான் வக்கர நிலை மட்டுமல்ல, மற்ற பல கோள்களுடைய நிலையின் காரணமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. 17/2/2023 துவங்கி 32 நாட்கள் சூரியன் கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த 17/2/2023 வரை கடகராசியில் இருக்கும். அதுவரை ஆடி மாதம் இறை வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான மாதமாக கருதப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே சிறப்பான பலன்களை மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக பெற இருக்கிறீர்கள். மீனராசிக்கு ஆடி மாதத்தில் அமைய இருக்கக்கூடிய சிறப்புகளில் ஆனால் கவனம் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். சுருக்கமாக, எந்த ஒரு வாக்கு எதை செய்து விடுகிறேன் என்று உங்கள் குடும்பமோ வேலை இடத்திலோ அல்லது யாருக்கேனும் ஒரு உத்தரவாதத்தை தருவதற்கு முன்பாக யோசித்து தருவது நல்லது. ஏனென்றால் நடக்கும் என்ற வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்து யோசனை செய்து மட்டுமே பேச வேண்டும். தேவையற்ற உத்தரவாதத்தை யாருக்கும் தராமல் இருப்பது நல்லது. வக்கர சனியால் ஆடி 2023 சுப பலன்களும் அனுகூல பலன்களும் கூடும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறீர்கள், ஐடி துறையிலே பணி செய்கிறீர்கள் அல்லது ஐடி துறை சார்ந்த விஷயம் கல்வியிலே இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தருகிறது. இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையின் மீது சற்று கூடுதலாக நீங்கள் கவனம் கொள்ள வேண்டிய நிலை இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோடு பணி செய்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் வாக்குவாதங்கள், இல்லையென்றால் ஆடம்பரமாக இல்லாதது இருப்பது போன்றும் இருப்பதை இல்லாதது போன்று சொல்வதன் காரணமாக பதவி இடத்திலோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது உங்களுடைய அக்கம் பக்கத்திலோ உங்களுடைய பதவி பெயர் புகழ் உங்களுடைய நிலை ஸ்டேட்டஸ் கிடக்கூடிய நிலைக்கு எந்த விதமான நிகழ்வையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நான் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்வது என்னவென்றால் கிரகங்கள் மெல்லிய ஒரு இது போன்ற சான்ஸை தருகிறது. அதை நீங்கள் வலுவாக பிடித்து ஆடம்பரத்தின் காரணமாக அல்லது நாம் தான் உயர்ந்தவர் என்ற நினைப்பிலே எதையும் செய்துவிடக்கூடாது. உடல்நல கோளாறுகள் சீராகும். உங்கள் சார்ந்த வழக்குகள் ஏதேனும் இருந்தாலோ, வம்புகள் ஏதேனும் இருந்தாலோ ஆடி மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சோபக்கிறது ஆடி 2023 இது அமையும். எதிரிகளால் தொல்லை என்பது குறையும். கடன் தொல்லையும் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு. உங்களுடைய செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு எப்படி என்றால் சற்று நீங்கள் அதில் நிதானமாக கவனமாக கூடுதலாக நீங்கள் உழைக்கும் போதுதான் வேலை இடத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி, உங்களுடைய வியாபாரத்திலும் சரி, அக்கம் பக்கத்திலும் சரி, குடும்பத்திலும் கூட உங்களுடைய பெயர் புகழ் நிலைத்திருக்க, இருக்கக்கூடிய நல்ல பெயர் அப்படியே தங்கி நிற்பதற்கு,
கூடுதலாக நீங்கள் ஏதேனும் சற்று மெனக்கெடல் என்று சொல்வார்கள் அல்லவா, தேவையான வேலைகளை சற்று கூடுதலாக செய்யக்கூடிய நிலை ஏற்படும். எந்தவித சவால்கள் வந்தாலும் கூட அதை எதிர்கொண்டு ஒரு லட்சியத்தோடு செயல்படக்கூடிய தைரியம் இந்த மாதத்திலே ஆடி மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு இருக்கும். குடும்பத்திலே சற்றென்று ஏற்படக்கூடிய அந்த பேச்சின் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் இந்த மன வேதம் சண்டை என்பது வரக்கூடிய நிலையை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய பேச்சு, சொல், செயல் இதில் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது. காதலர்கள் ஏதேனும் தடையை காணக்கூடிய ஒரு விஷயம் என்பது நிச்சயமாக இருக்கும். தடை தாண்டித்தான் காதல் முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கும். சூரியன் புதன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய நிபுணத்துவத்தின் காரணமாக உங்களுடைய குழந்தைகள் சாதுரியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு இருக்கும். அவர்கள் சொல்படி நீங்கள் சில நேரங்களில் கேட்கக்கூடிய அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை வாங்கி தரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலே நிச்சயம் ஏற்படும். உங்களுக்கான கடன் கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் திடீரென்று வரக்கூடிய வாய்ப்பு என்ன என்று சொன்னால், இரண்டாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது உங்களுடைய ராசிநாதன். இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருப்பது, தொழிலுக்கும் அவர்தான் அதிபதியாக இருப்பது, ராகுவோடு இணைந்திருப்பது என்பது திடீரென்று ஏதேனும் ஒரு புது தொழிலில் சென்று சிக்குவதற்கு, அதன் மூலமாக ஒரு திடீர் பணக்குவியல் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படும். ஆகினாலே அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும்போது அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வது என்பது சிறப்பு. சாதாரணமாக இரண்டாம் நிலையிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த அளவிற்கு பெரிய நன்மையை செய்ய மாட்டார். காரகத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை என்று நம் ரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள். இரண்டிலே குரு அவ்வளவு பெரிய நல்லதை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகையினால் குரு ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய இதிலே ஏதேனும் மாறுபாடு ஏற்படும் என்ற அந்த கருத்து நிச்சயம் உங்களுக்கு திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட், பணக்குவியல் எப்படி கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறதோ அதே போன்று உங்களுக்கும் அமைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் இருந்தாலும் வக்ர கதியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த காலகட்டம் நவம்பர் வரை சற்று நீங்கள் உங்களுடைய நிலைகளை சீர் செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஏதேனும் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிலே உதித்தால், நிச்சயமாக ஏதேனும் ஒரு முதலீடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிலே உதித்தால் நிச்சயமாக அது நடக்கும். ஆனால் சற்று கூடுதல் கடன், கூடுதல் பணிச்சுமை, கூடுதல் வேலை இதை உங்களால் செய்ய முடியும் என்றால் மட்டுமே தான் அந்த கடனிலே சென்று சிக்க வேண்டும். இல்லை என்றால் அது உங்களுக்கு தொடர் சுமையாக இருந்து உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். கேது பகவான் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஞான மார்க்கத்தில் இருக்கும்போது மறைந்திருக்கக்கூடிய பொருள்களிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டம், பலன் என்பது உங்களுக்கு வரத்தான் செய்யும். சரியான நேரத்திலே உடலுக்கு தேவையான அளவிற்கு உணவு, ஊட்டச்சத்து, உறக்கம் என்பதை தவிர்க்கிறீர்கள் என்றால் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நோயின் காரணமாக அல்லது தூக்கமின்மை காரணமாக, உடல் அசதியின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த தடை தாமதத்திலே உங்களுடைய வேலைகளையும் குடும்ப பணிகளையும் உங்களுடைய இல்லற மற்றும் வெளிப்பணிகளையும் கூட இது சற்று இடர்பாடு செய்துவிடக்கூடிய அமைப்பிலே ஏற்பட்டுவிடும். ஆகினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கும் அதேபோல் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. ஆகையினால் தொழிலிலே திடீரென்று ஒரு ஏற்றம் வருவதற்கு, வேலையிலே ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் திடீரென்று ஒரு நல்ல லாபம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட் எல்லாம் செய்து தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது. அதே சமயத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சுக்கரன் இணைவு சனியினுடைய பார்வையிலே இருக்கக்கூடிய காரணத்தினாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய பார்வையை பெறக்கூடிய அந்த நிலை ஆகையினாலே உங்களுக்கு நிச்சயமாக இதில் சற்று நேர்மை இருந்தால் மட்டும் போதும், கூடுதல் உழைப்பு, நேர்மை இவை இரண்டும் இருந்தாலே மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை மீனராசி நண்பர்கள் பெறுகிறீர்கள். ஆனால் பொருளாதாரம், வரக்கூடிய பணம் கையிலே இருக்குமா என்றால் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார். என்ன ஏதேனும் செலவுகளை உங்களுக்கு காட்டி கொண்டிருப்பார். அந்த செலவுகள் எல்லாம் உங்களுக்கு வருங்காலத்திற்கு வைப்பு நிதி போன்ற ஒரு அமைப்பிலே நீங்கள் செலவு செய்து கொள்ள வேண்டும். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. ஆனால்
செலவு கூடும்போது சில சமயத்திலே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகத்தான் செய்யும். இந்த ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு உங்களுடைய 9 மற்றும் 12 இடத்தையும் அதோடு கூட உங்களுடைய ராசியையும் பார்க்கக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே உங்களுக்கு எந்த அளவிற்கு சொத்து சார்ந்த விஷயங்களிலே ஒரு பாக்கியம் கூடுகிறதோ, எந்த அளவிற்கு வீரத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மை கூடுகிறதோ, எந்த அளவிற்கு பொருளாதார நிலையிலே ஒரு உயர்வு இருக்கிறதோ, அந்த அளவிற்கு செலவும் கூடக்கூடிய ஒரு அமைப்பை. பெரும்பாலும் வரக்கூடிய பணத்தை ஏதேனும் ஒரு நிலத்தில் அல்லது நிரந்தரமாக நீடித்து இருக்கக்கூடிய விஷயத்திலே முதலீடு செய்ய வேண்டும், இல்லையென்றால் அது வீண் செலவாக போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் செவ்வாய் தரக்கூடிய பலன் என்பது நிச்சயமாக இந்த ஆடி மாதத்திலே ஓங்கி இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் ஆடி செவ்வாயிலே அருகிலே இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, குறிப்பாக ராகுகால வேளையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது மிக சிறந்த பலனையும் எல்லா விஷயத்திலும் அனுகூலத்தையும் தரும். துர்கை வழிபாடு ஏற்றத்தை தரும். முருகன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை, வரக்கூடிய விஷயங்களில் நல்ல அனுகூலங்களையும் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். எனது அன்பு மீனராசி நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்புகள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாமல் ஆல் என்ற ஆப்ஷனை பெல் பட்டன் அழுத்தி தேர்ந்தெடுப்பது பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். நன்றி.